வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ். இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி டகுல்.com. இந்த வாரம் என்ன கான்செப்ட் பார்க்க போறீங்கன்னா, ஒரு தொழிலதிபருக்கு விழா எடுக்கிறாங்க. அது எப்படின்ட்டு நகைச்சுவையா பார்க்க போறீங்க. யார் மனதையும் புண்படும் நோக்கம் அல்ல. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும். யோசித்து பார்க்கிறேன், வியந்து போகிறேன். என்னுடைய எண்ண சிதறல்களை அப்படியே அலைய விட்டு பார்க்கிறேன். நான் இங்கே பாராட்ட வரவில்லை. பாராட்டுபவர்களை அழைப்பதற்காக இங்கு வந்திருப்பவன் நான். ஒரு அன்பு அறிவிப்பாளனாக என்னை பற்றி நான் பேசப் போவதில்லை. நான் ஒரு அறிவிப்பாளன், நிகழ்ச்சி தொகுப்பாளன், அவ்வளவுதான். பேச வருகை தந்திருப்பவர்கள் எல்லாம் இந்த மாமேதைகள். மறுபடியும் இங்கே ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் பாராட்ட வரவில்லை, பாராட்டுபவர்களை அழைப்பதற்காக வந்த உங்கள் அன்பு அறிவிப்பாளனாக இன்றைய தினம் வருகை தந்திருக்கும் பொழுது என் மனம் அப்படி உற்சாகத்தில் ஊஞ்சல் ஆடுகிறது. அந்த எண்ணச்சிதறல்கள் மேலே பறக்கின்ற பொழுது, ஒரு 50-60 குருவிகள் ஒன்றாக சேர்ந்து வட்டம் அடித்து பறக்கின்ற பொழுது நம் மனதிலே ஒரு சந்தோஷம் வருமே, அந்த சந்தோஷம் என் மனதிலே வருகிறது. நான் சற்று அவர்களுக்கு நினைவு பரிசை தந்துவிட்டு பிறகு உங்களிடம் பேசுகிறேன். மறுபடியும் ஒரு பதிவை பதிய வைக்கிறேன். நான் இங்கே பேச வரவில்லை, பாராட்ட வரவில்லை. பாராட்டுபவர்களை அழைத்து உங்களிடத்திலே பேச வைக்க வந்திருக்கும் ஒரு சிறு தொண்டன் நான். இது ஏழு சொல்லிட்டேன். வணக்கம் வணக்கம். அவர்களுக்கு பரிசை தந்துவிட்டு பேசுகிறேன். இப்பொழுது இந்த ஜிகினா சட்டை போட்டவருக்கு நான் தருகிறேன். ஏனென்றால் பேரை நான் தவறாக உச்சரிக்க கூடாது. நல்லது நல்லது நல்லது. ரொம்ப அழகாக இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்வில் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு கிடையாது. நிகழ்ச்சி தொகுப்பாளன். அடுத்ததாக முருகன் ரமேஷா பாபா. பாபு பாபு அவர்களுக்கு, பாபு அவர்களுக்கு இந்த நினைவு இதை கொடுங்க. இதுதான் அவர். இது பெற்ற எது குத்துகிறா? யோ, அது சும்மா சோப்புட்ட பையா? இதுல வால் கிளாக் இருக்கு. அப்ப கொடுங்க பாபு அவர்களுக்கு இந்த நினைவு பரிசு. மூஞ்சி மறைக்காதா, போட்டோ எடுங்க. அடுத்ததாக நம்முடைய அன்பிற்குரிய தம்பி அறுவடையானவர்களுக்கு. வாங்க தம்பி, வாங்க. ஓகே, பாராட்டு விழா. யாருக்கு பாராட்டு விழா? எதற்காக பாராட்டு விழா? ஏன் இந்த பாராட்டு விழா? இதை கண்டிப்பாக பாராட்டித்தான் ஆக வேண்டுமா? பாராட்டுவது சரியா? பாராட்டுவது மரபா? பாராட்டுவது இயல்பா? பாராட்டுவது நல்லதா? இதையெல்லாம் நான் பேச வரவில்லை. ஏனென்றால் நான் நிகழ்ச்சி தொகுப்பாளன். முகநக நட்பது நட்பென்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்று சொன்னானே வள்ளுவன் எதற்காக? நன்றி மறப்பது நன்றென்று அக்துலார் அன்றே மறப்பது நன்றி என்று சொன்னானே எதற்காக? திருக்குறள் மட்டுமே சொல்லக்கூடாது, நிகழ்ச்சி பற்றி பேசணும். அது என்னுடைய வேலை இல்லை. நான் பாராட்டுபவன் அல்ல, பாராட்டுகின்ற பெருந்தகைகளை இங்கே அழைத்து பாராட்ட வைப்பவன். எங்க எது கேட்டாலும் பண்ணியா? அதுதான் உண்மை. நினைத்து பார்க்கிறேன், வியந்து போகிறேன், சில சமயங்களில் அதிர்ந்து கூட போகிறேன். இப்படி ஒரு சம்பவங்கள் இந்த மாதிரி ஒரு சூழலிலே இந்த காலகட்டத்திலே நடப்பது என்பது விந்தையாக இருக்கிறது. எண்ணி பார்க்கிறேன், எப்படி இது நடந்தது? எதனால் இப்படி நடந்திருக்கும்? இதற்கெல்லாம் என்ன ஒரு விளைவுகள்? அந்த விளைவினால் ஏற்பட்ட இந்த வினை என்ன? அதனால் என்ன பயன்? யோசித்து பார்க்க என்னுடைய மனம் ஊசலாடுகிறது. சந்தோஷத்தில் உற்சாகத்தில் பீரிட்டு வருகிறது வார்த்தைகள். ஆனால் இதையெல்லாம் நான் இங்கே பதிய வைக்க போவதில்லை. ஏனென்றால் அது என்னுடைய வேலையும் அல்ல. நான் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளன், ஒரு எளியவன். இவர்களெல்லாம் கல்லூரி படிக்கும் மாணவர்கள் போல பெரிய மேதைகள். நானெல்லாம் மழலை பருவம் போல எல்கேஜி யூகேஜி படிக்கின்ற சிறிய மாணவன், சிறிய மழலை, சிறிய குழந்தை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகையால் இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், அவரை பாராட்டத்தான் இந்த அரங்கத்தை அமைத்திருக்கிறோம். அவர் கொஞ்சம் எழுப்பு தலையில போடும், தலையில போடும், கொஞ்சம் வேகமா போடும்.
ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. எனக்கு அப்பொழுது 7 வயது இருக்கும் என நினைக்கிறேன். அந்த 7 வயதிலே என்னுடைய சக மாணவன் சக நண்பனுடன் நான் சென்று கொண்டிருந்தேன் பள்ளிக்காக. அந்த பள்ளி அந்த சீருடை என்று சொல்லப்படுகின்ற தம்பி தம்பி 3 பேர் பேசணும்பா. பேச வந்திருப்பவர்கள் இவர்கள், பேச்சு கேட்பவர்கள் நாங்கள். பேச வேண்டிய பேச்சாளர்களை அழைப்பது என்னுடைய பணி. தம்பி பேச்சாளர்களை இந்த 7ஆம் கிளாஸ் ஆரம்பிச்சு ட்ரௌசர் நீ அதுலேருந்தே போகணும். எப்போ கூப்பிட்டாலும் ஏதாவது ஒன்று பேச்சுனுங்க. பேச்சு 7ஆம் வகுப்பு. ஒரு நிமிஷம் மன்னிக்கணும், 7ஆம் வகுப்பு அல்ல, 7 வயது. ஒரு நிமிஷம் தம்பி, கொஞ்சம் நினச்சி பாரு. 3 பேர் பேசுறதுக்காக உட்காணுங்கப்பா. நீ பாரு பேசுனீங்கயா. திரும்பவும் இந்த ஒரு கருத்தை ஐயா அவர்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். நான் வந்தது பேசுவதற்காக அல்ல. முதலிருந்து வரான் இவன், நடுவில் யாரும் பேசாதீங்க, அவனே பேச விடு. பேச்சாளர்களை அழைத்து பேச வைத்து அதை கேட்டு அதை கண்டு ரசிப்பவன் ஒரு ரசிகன், ஒரு சாதாரண ரசிகன். மனசாட்சியம்தான் இது மாதிரிலாம் பேச மாட்டான். இந்த 7 வயது என்று சொல்லக்கூடிய அந்த பருவத்திலே எதோ இவன் சொல்ல வரான், சுத்தி சுத்தி வரான். அவள் தான், வேற ஒண்ணும் இல்லை. ஐயா நான் பேசட்டுமா? உங்களை கூப்பிட்டுக்காக தான் லீடே கொடுக்குறேன். தெரியாம சொல்லிட்டேன் தம்பி, நீ போற ஃப்ளோலயே போ. அதுதான் அதை சொல்றேன், அதை சொல்றேன். அந்த 7 வயதிலே திருப்பிமா என்னுடைய நண்பனுடன் அந்த பள்ளி சீருடை என்று சொல்லப்படுகின்ற அரை டவுசர் அந்த காக்கி கலரில் ஒரு கால்சட்டை. ரொம்ப நுணுக்கமாக சொல்கிற மாதிரி இருக்கு. கலரை பற்றி இவ்வளோ பேசிக்கிறோம். இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய சட்டை, அரைக்கை சட்டையை அணிந்து கொண்டு நானும் என் மன்னன் நண்பனும் அப்படி தெரு ஓரத்திலே, வீதி ஓரத்திலே ஒரு சிறு கடையிலே நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கடையிலே இருக்கின்ற புளிப்பு மிட்டாய் எனக்கு அவன் வாங்கி கொடுத்தானே, அந்த நினைவு எனக்கு ஏன் இங்கு வந்தது என்று சொல்ல வேண்டும் என்றால், இங்கே பாராட்ட வந்திருக்கும் பெருந்தகைகள் இவர்கள். எங்க பக்கமே திரும்பாதீங்க, நேரா பார்த்தே பேசு. நான் பாராட்டுபவன் அல்ல. நீங்க வேற அவள் உசு பேத்துற மாதிரி கை தட்டினீங்க. யாரை பாராட்ட வேண்டும், எதற்காக பாராட்ட வேண்டும், ஏன் பாராட்ட வேண்டும், பாராட்ட வேண்டிய தகுதி என்னிடத்திலே இருக்கிறதா? இல்லை, எல்லளவும் இல்லை, கடுகளவும் இல்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் பாராட்டுவதற்கென்று ஒரு பெரிய மனது வேண்டும். இதை உங்களுக்கு புரிய வேண்டும், அவர்களுக்கு தெரிய வேண்டும். ஏதோ ஒன்று வேண்டும், அதிலிருந்து போ. இப்படி வேண்டிக் கொண்டு கேட்கிறேன், பாராட்ட வேண்டிய பெருந்தகைகள் இவர்கள். பாராட்டுக்குரியவர் இந்த பெண்மணி. இவர் பெரிய தொழிலதிபர். இவரை எதற்காக பாராட்ட வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவாக சொல்லக்கூடிய பெருந்தகைகள் அவர்கள். இதை அழகாக வள்ளுவன் சொல்லியிருக்கிறார். தெரியாம ஒத்துக்கிட்டோம் 3 பேரும் ப்ரோக்ராம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொன்னானே, எதற்காக திருப்பி திருப்பி பார்க்க வேண்டும்? இந்த பக்கம் திருப்பாத, ஏதாவது ஃப்ளோல போயிடுறேன். நீ எதிர்க்க பார்த்தே பேசுங்க. ஆகையால் இப்பொழுது இந்த நேரமின்மை கருதி முடிக்கிறேன் சொல்லி 3 நிமிஷம் பேசுறேன். முடிப்பதற்கான நிகழ்ச்சி இது கிடையாது. பாடுமா போது ஆரம்பத்திற்கான நிகழ்ச்சி. இந்த ஆரம்பத்திலே நாம் திளைக்க போகிறோம், நாம் மகிழ போகிறோம். எப்பா கிஃப்ட் வேணா வாங்கிக்கோ, நான் கிளம்பிட்டா. இந்த பாராட்டு நிகழ்வை தொடங்க வைப்பதற்காக கூப்பிடுவான் நம்மளுடைய அன்பிற்குரிய அண்ணன் கோதண்டன் அவர்கள். இப்பொழுது இந்த தொழிலதிபரை பாராட்ட அன்புடன் நான் அழைக்கிறேன். யோசித்து பார்க்கிறேன், சிந்தித்து பாருங்கள். இந்த கோதண்டன் அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கும்? ஆஹா, இது அல்லவா பேச்சு? இந்த பேச்சுக்கு ஈடு இணை இந்த நிகழ்ச்சியில் இந்த உலக உலகத்திலே இருக்கிறதா? அதற்கு நிகராக யாராவது சொல்ல முடியுமா? அவ்வளவு பேச்சு. அந்த பேச்சிலே தமிழ் அப்படி ஊற்றெடுக்கும். அது நான் பேசிக்கிறேன்ப்பா, நான் பேசிக்கிறேன். என்னை பத்தி நான் என்ன பேசணும்? கோதண்டன் மிக சிறந்த பேச்சாளன். இதற்காகத்தான் பாரதி சொல்லியிருக்கிறான், ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்க லாகாது என்று. வாங்க நீங்க தான் பேசணும். இருட்டும் இருட்டும்ப்பா, கொடுங்க. அல்பியா நீ அப்புறம் கொடுக்குறேன். நான் தானே கொடுத்தேன், பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என் பாசம் மிகுந்த அன்புக்கும் பண்பிற்கும் கொதண்டும். 1 நிமிஷம், ஏன்னா உனக்கு அப்புறம் 3 பேர் பேசுறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ உனக்கு தான் பேச தெரியும், ரொம்ப நேரம் பேசக்கூடாது. சுருக்கமாக பேசுகிறேன், ஏன்னா சுருக்கமாக பேசினா தான் அவங்களுக்கு பேச டைம் கிடைக்கும்.
சுருக்கமாக பேசாமல் நம்ம வளவலன்னு பேசணும்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு டைம் எல்லாம் போயிடும், கூட்டம் முடிஞ்சு போயிடும். அதனால நீங்கள் பேச வேண்டிய கருத்தை டக்குன்னு பதிகிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு வார்த்தையில சொல்லிட்டு நம்ம வந்துருக்கேன். அதுதான் மெயின். ஏன்னா அந்த மாதிரி சுருக்கமாக பேசினா தான் மக்களுக்கு போய் ரீச். ரொம்ப சுருக்கமாக பேசுகிறேன், நன்றி வணக்கம். அப்படி பேசக்கூடாதுங்க, கொஞ்சம் விஷயத்த சொல்லுங்க. சரியா, சுருக்கமாக நான் சொன்ன மாதிரி. ஓகே, இந்த மனசாட்சி நீ பேசும்போது மூணு பேருக்கு மேன்ட்டு இல்லை இல்லை, அது அதுக்கு தான் சொல்கிறேன். உக்காருப்பா, போ. பேசுகின்ற கருத்தில் சுருக்கம் தேவை. அந்த அந்த கருத்து மக்களுக்கு புரிய வேண்டும். அந்த அவன் இங்க இருந்தும் பேசி சாவடிக்கிறான், அங்க போய் பேசி சாவடிக்கிறான். இல்ல இல்ல, என்ன பண்ணுங்க, நீங்க தான் பேசணும். ஓகே, சுருக்கமா. உங்க ஐயா என்னோட பேரு நான் சொல்லக்கூடாது. கோதண்டன் ஐயா, நான் எதிர விட்டேன்னு மறந்து போச்சுரா. இல்ல இல்ல, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நீங்க இல்லையா? ஆரம்பிக்கல. அதான் சுருக்கமா சொல்லுங்கன்றது தான் ஆரம்பிச்சிருக்கோம். மிக சுருக்கமாக, யார் இவங்க? பாராட்டுறியா? சாரிம்மா, சொல்றது இல்லையா? வந்து ஒரு எங்களுக்கெல்லாம் கிஃப்ட் குத்திக்கு நம்ம இந்த சாலை தூக்கி தோல்ல போட்டுருக்காங்க. என்னமோ ஏதோ சுருக்கமா சுருக்கமா சுருக்கமா. ஓகே, ஒரு மனிதனுடைய தரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்த்தால், மேலை நாட்டு அறிஞர் சொன்னதை போல எத்துக்கோ கட்சிக்கோ என்ற ஒரு ரொம்ப அழகாக ஒரு புக்கு எழுதியிருந்தார். அவர் பேர் எத்துக்கோ கட்சிக்கோ. அவரை புக்கில் தெளிவாக சொல்றாரு, எதை வேணாலும் எடுத்துக்கோ, எதை வேணாலும் கட்சிக்கோ. எவ்வளோ அழகாக சொன்னார். அவர் பேரை வச்சு ஒரு கதை எழுதினார். அதே போல தான் சுருக்கமா 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 சொல்லுங்க. சரி சரி, பேசுற விடு. ஒரு கவிஞனை போல வேணாம், அது வேணாம். இவன் வேணாம் இல்ல, நானே போர் அடிக்கிற மாதிரி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இன்று பல அதிபர்கள் பார்த்திருக்கிறார்கள். தலைவா, அவங்களாம் வேணாம், இங்க இருக்கவங்க பேசு. இங்க அவர் பேர் நான் பாபு தானே, லாஸ்ட் இருக்காரு. பாபு எனக்கு கடந்த 22 ஆண்டுகளாக நல்ல நண்பராக இருந்தார். அவனுக்கு 5 வயசு 16 வயசு பையன் மாதிரி தான். சரி பார்த்துக்கலாம். அதாவது 16-20 வயது என்று சொல்லுகிறேன் என்றால் அந்த ஓமானமாக சொல்லுகிறேன், ஒப்பிட்டு சொல்லுகிறேன். தவிர ஒரு நல்ல கருத்தை இந்த இடத்துல எடுத்து சொல்ல வேண்டும். ஆண்டோர்களே சான்றோர்களே, இல்லா பேசுறது கம்மி, இதுல கை தட்டி டைம் பாஸ் சுருக்கமா. ஆண்டோர்கள் அதுவும் போர் அடிக்கல, போர் அடிக்கல, மேட்டர் வாங்க. ஏன்னா ஓகே, டைம் இல்ல. நாம எதற்காக கூடி இருக்கிறோம் சொல்றா? எதுக்குடா பாராட்டுறா? படித்தவர்களை பாராட்டுகிறேன், பண்புள்ளவர்களை பாராட்டுகிறேன், என் அண்ணனை பாராட்டுகிறேன், என் தம்பியை பாராட்டுகிறேன், பக்கத்தில் இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரை எதற்காக பாராட்டுகிறேன் என்று தெரியுமா? அதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும். அது என்ன காரணம் என்பது இந்த மேடையில சொல்ல முடியாத காரணம், எனக்கு கொடுத்த நேரம் மிக குறைவு. ஆனால் பாராட்டாமல் இருக்கக்கூடாது, அது மரபல்ல. முடிச்சுட்டு வரணுமா? கம்மியா பேச. இப்ப இதை பத்தி பாராட்டை பத்தி கொண்டாடு, அதை பற்றி பேச வேண்டும். அதுதான் முக்கியம் என்று இந்த மேடையில இருப்பவர்கள், அதுதான் வாழ்க்கை, அதுதான் இருக்க வேண்டும் என்று ஒருவன் நினைத்தால் அதுதான் வாழ்க்கை. அது இல்லை என்றால் எதுவுமே இல்லை. கரெக்டா இப்படி ஃப்ளோல போறனா? சூப்பர். ஏதா குட்டி கதை இருந்தா சொல்லுங்க, நல்லா இருக்கும். இந்த பாராட்டுற கதையா? ஒரு அருமையான 16 வயது பொண்ணு, நல்ல பாராட்டுற மாதிரி, பாராட்டுற மாதிரி சின்ன கதை. இவங்க என்ன பாடிக்கடி சொல்லுங்க, இவங்களை பத்தி ஏதாவது சொல்லுங்க. இவங்க பத்தி சொல்றேன், அதாவது யாருன்னு திறமை என்னத்த சொல்ற இவங்களை பத்தியா? பாராட்டு ஸ்டேஜ்ல சொல்லக்கூடாதுங்க. ஏதாவது ஒண்ணு சொல்ல பார்த்துட்டு. பொதுவாக மேடையில் உட்கார்ந்திருப்பவர்களை நாம் பாராட்ட வேண்டும். யார் எதற்காக வந்தார்கள், ஏன் வந்தார்கள், ஏதுன்னு சொல்லுங்க. யாருக்கு தெரியும் என்னங்க இவங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி என்ன அச்சியமான? இங்கே உரையாற்றியவர் யார்? ஒரு மாணவன் தன்னை இகழ்ந்து கொண்டு பாராட்ட தகுதி இல்லை, ஆனால் பாராட்டுகிறேன் என்றானே அவனுடைய பெருமிதத்தை பாராட்ட வேண்டும். இதுவரை கொடுக்கப்பட்ட கிஃப்டிலே சின்னது பெரிது என்று பார்க்காமல் அமைதியாக வாங்கிக் கொண்டு அவரை நான் பாராட்ட வேண்டும். எங்களுக்கு பின்னால் அமர்ந்திருக்கும் அந்த அழகான குழந்தையை பாராட்ட வேண்டும். இப்படி பாராட்டுக்கள் எதற்காக பாராட்டுகிறோம், ஏன் பாராட்டுகிறோம் என்பதை சிந்தித்து பாராட்ட வேண்டும். இன்றைய தினம் இந்த மேடையிலே கூடியிருக்கின்ற நாம் மிக அழகான கருத்துக்களை சொல்லிக் கொண்டு, ஒரு நிமிடத்தில் முடிக்கிறோம், போடா ஒரு நிமிடத்தில் முடிக்கிறேன். ஒரு நிமிடத்திலே இந்த பேச்சாளன் அழகான பல கருத்துக்களை பதிய வைப்பான் என்பதை எல்லெல்லாம் சந்தேகம் இல்லை. இவர் சார்பாக பாராட்டி விடைபெறுகிறோம். நான் பேசுறேன், சரி பேச. ஒரு அழகாக சொல்ல வேண்டும் என்றால் பாராட்ட வேண்டும். நேற்று ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தோம், அது என்ன அர்த்தம்? நேற்று ஒருத்தரை ஒரு நான் முடிச்சிட்டா, ஒருத்தரை ஒருத்தர் மறந்தோம். நன்றி வணக்கம்.
இல்லா பேசவும் மாண்ட விசிலேஜி கூப்பிடுற மரியாதை இருக்காடா ஸ்டேஜில். கிஃப்ட் எங்க இருந்து? அது அங்கே வச்சிருக்கேன். எங்கடா? அங்கே அங்கே வச்சிருக்கேன். அங்கே அங்கே வைக்கணும். ஹலோ 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 சார், கோதண்டன் மேலே வைக்கணும். புரியல, அதை என்னடா போகும்போது வாங்கிப்பா. கோதண்டன் அது போகும்போது வாங்கிக்க. போக தருவீங்களா? இல்லை உண்மைதான். அழகாக இந்த கருத்துக்களை பதிய வைத்தார் கோதண்டன். ஏப்பா என்ன ஒரு பாராட்டு! யாரை பாராட்டினார், எப்படி பாராட்டினால், எந்த மாதிரி எல்லாம் பாராட்டினால் அவர்கள் சந்தோஷப்படுவார்களோ, இன்முகமாக இருப்பார்களோ, மகிழ்ச்சியாக இருப்பார்களோ, ஆனந்தத்தில் திளைப்பார்களோ, அப்படியெல்லாம் பேசியிருக்கிறார். சுருக்கமாக நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். அடுத்ததாக அவரை அனுப்பிவிடுங்க. அவர் ப்ளூ சட்டை, அவர் பேர் என்ன? வாங்க வாங்க வாங்க. ஓ, அவர் பாராட்ட அழைக்கிறேன். பேசி செல்ல விட்டுரு. தம்பி உங்களுக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க. அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய திரிசாவை மனதில் நினைத்துக் கொண்டு, அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய திரிசாவை மனதில் நினைத்துக் கொண்டு, பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி, பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி. சொல்லணும்னு கரெக்டா சொல்லிட்டான் தம்பி. பாட்டை சொல்லு, ரெண்டு டைம் சொல்லாது, ஒரு டைமா சொல்லி முடி. ஏன்னா டைம் இல்ல, சுருக்குமா. காமம் செப்பாது கண்டதும் மொழியுமோ, விட்டதுல இருந்து திருப்பி கண்டதும் மொழியுமோ. போதும் போதும், விட்டு அடுத்த வாரி வரலன்னா விட்டுருமே. விஷயத்துக்கு வா. எங்கள் அண்ணன் முல்லை, எங்கள் அண்ணன் முல்லையும் அவர் ஈன்ற சிறப்பு புதல்வியும் ஒரு நாள் நாங்கள் பூங்காவில் சந்தித்துக் கொண்டிருந்தோம். அழகான ஒரு நீளமான முடி, அந்த கூந்தலை அவருடைய பெண்ணா அப்படி இருக்கும். அந்த 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 முடியை தொட்டு பார்க்கும் போது முடியல, அவ்வளவு மென்மையா இருக்கும். நான் கேட்டேன், அம்மா உங்க அப்பா என்ன சீக்கா வாங்கி தராரு, இவ்வளவு மென்மையா இருக்கு. அப்படியே வியந்துட்டேன். சீக்கா பத்தி யாரா பேச வந்திருக்கோம்? இப்பொழுதெல்லாம் நாம் சீரியஸாக பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே சீக்காவை பற்றி பேசியதற்கு காரணம், இந்த சீக்காவை பற்றி பேசியதால் சில பேருக்கு சீக் வந்து கூட இருப்பார்கள். அந்த அளவுக்கு காரணம் இருக்கிறது. தம்பியுடைய கேசமும் அதிகமாக வளர்க்கக்கூடிய ஒரு கேசம். தம்பியை பற்றி, இந்த தம்பியை பற்றி சொல்ல, தலையில் மட்டும் அந்த கேசத்தை வளர்ப்பவன் அல்ல, தாடியாகவும் வளர்த்து கொண்டிருக்கிறான். அதனால் சீக்காவை பற்றி பேசுகிறான். இவ்வளவு நேரம் அழகாக பாராட்டிய தம்பிக்கு நன்றி. பிளீஸ், என்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னு தெரியல. ஒரே ஒரு கேள்வி கடைசியா கேட்டுக்கிறேன். அந்த ரெண்டாவது பொண்ணு பேரு கேட்க மறந்துட்டேன். சொல்றேன் போங்க, சொல்ற போங்க, சொல்லு சொல்றேன். நன்றி பாராட்டி விட பேரு. நன்றி இத்தனை நேரம் சொல்லுங்கடா. போ, நன்றி. அதுதான் போ, போடா போ. வள்ளுவர் பெருந்தகை அழகாக சொல்லியிருக்க ஒரு குரலிலே, ஒரு செயலை யாரிடத்திலே ஒப்படைத்தால் அந்த செயல் சரியான முறையில் செயல்படும் என்பதை சரிபார்த்து விட வேண்டும் என்று. அந்த குரல் நமக்கு இப்பொழுது முழுமையாக நினைவுக்கு வரவில்லை என்பதால் அதை பதிய வைக்கவில்லை. இவ்வளவு காலில் விழுந்து கதறி எழுந்து மன்றாடி கேட்ட நம்மளுடைய அன்பிற்குரிய நண்பனுக்காக, அவருடைய அந்த அன்பிற்காக, அவருடைய அந்த வேண்டுகோளுக்காக தெரியாம போயிட்டான் அவன் காலுக்கிட்ட. பாராட்டுவதற்கு ஒரு குணம் வேண்டும், பாராட்டுவதற்கு ஒரு மனம் வேண்டும், பாராட்டுவதற்கு ஒரு திறமை வேண்டும். அந்த திறமை எல்லாம் இந்த தம்பி இடத்துல இருக்கு. தம்பி, நான் வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளன். சரி, நான் யாரையுமே பாராட்ட வரல, எனக்கு அவ்வளவா பேசவும் தெரியாது. யாரு உங்களுக்கு? ஆனால் நீங்க நல்லா பேசு. இவர்கள் எல்லாம் பேசின இதை பார்த்து எனக்கு பேச்சு வரவில்லை. ஏண்டா பேசவும் வந்தது? மூச்சும் வரவில்லை. நான் அதிகமாக பேச வரவில்லை. இதான் ஆளுகால் சொல்லிட்டு வருவாங்க போய். சிற்றுள் நற்றுள் பற்றி நின் மகன் யானுடன் என வினுவதி என்று சொல்வார்கள். என்ன தவம் செய்தார்களோ அவர்கள் பெற்றோர் இவரை ஈன்ற எடுத்ததற்கு. நான் அருமையாக, நான் என் வாழ்வில் பார்த்து வியந்த முதல் மனிதன். பேசுவாங்கம்மா, உன்னை பற்றி தான் பேசுவாங்க. இரு, தேங்க்யூ மட்டும் சொல்லு, தேங்க்யூ மட்டும் சொல்லு சார். இன்னும் பேச அதெல்லாம் வேணாம். தேங்க்யூ மட்டும் சொல்லு. தேங்க்யூ தேங்க்யூ யாயினு மாதிரியே அது இல்லை. தேங்க்யூ மட்டும் சொல்லு. புலி சேர்ந்து போய் இந்த பக்கமா, இந்த பக்கமா, இந்த பக்கம் வேணாம். நன்றி, நன்றி, நன்றி கூட நீ சொல்ல வேணாம். அப்படி போய்
வேணா போடப்பா, அந்த பக்கம் போ, அந்த கோடிக்கு போ. படித்தவன், கல்வியிலே தடம் பதித்தவன், பிடித்தவன், மற்றவர்களுக்கெல்லாம் இவர்களை ஈஸியாக பிடித்தவன். யோசித்து பார்க்கு. ஒரு பாராட்டு விழா, அந்த பாராட்டு விழாவிலே நாம் பாராட்டுவது யாரை, எவர்களை பாராட்டுவது, எப்படி பாராட்டுவது, எதற்காக பாராட்டுவது, யாரை பாராட்டுவது, ஏன் பாராட்டுவது? ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் பாராட்ட நான் வரவில்லை. பாராட்ட பெரும் தகைகள் வந்திருக்கிறார்கள், பேரறிஞர்கள் வந்திருக்கிறார்கள், படிப்பிலே சிறந்தவர்கள், சமுதாயத்திலே உயர்ந்தவர்கள், அந்தஸ்திலே நிமிர்ந்தவர்கள். இந்த சாலத்துக்கு போட்டு வந்து போனாங்க. அவங்க யாரு? ஐயோ, என்ன இந்த கா இப்படி போனாங்க? அவங்களுக்கு தானே பாராட்டு விழா. எதுக்கு அவங்களுக்கு பாராட்டு விழா? அவங்க புதிய தொழிலதிபர். அந்த தொழிலதிபராக இருக்கிறதுனால நம்ம ஏரியாவில் வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 20 வருஷமா இருக்காங்க, அதனால தானே பாராட்டு. இதை முதலே சொல்றது கிடையாதா? அவங்க தொழிலதிபர் இது. ஆமா, நான் அவங்க பெரிய தெரியாத. அவங்களுக்கு எனக்கு தெரியாத. மொத்தம் 4 பொண்ணு வச்சிருக்காங்க. ஓ ஆமாங்க. என்ன அட்ரஸ்? அட்ரஸ் சொல்றேன். 4 குழந்தைகளை தத்தெடுத்து இப்ப 1வது வருடம் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. கைவினை தொழில் செய்து, அதாவது கிழிஞ்ச துணை. என்ன யாருமே கேட்காம போறாங்க? இவங்களுக்காக தான் நம்ம 1 லட்சம் ஸ்பான்சர் வாங்கி இந்த ப்ரோக்ராமே பண்ணது. பாராட்டு விழா 80 ரூபாய்க்கு இந்த சால்வை வாங்கினேன். இந்த செட்டு மைக்குகளாக 1500 ரூபா, இதுவும் நமக்கு திரும்பி வந்துருச்சு. இப்படியும் நம்ம தொழில் பண்ணலாம் போல இருக்கே. வியந்து பார்க்கிறேன். நெஞ்சத்திலே மகிழ்ச்சி பீரிட்டு கொண்டிருக்கிறது. ரொம்ப ஜாலியா பார்த்து ரசிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். திரும்பவும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை மற்றும் கோதண்டன். நன்றி, வணக்கம், பாய்.